ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பைக் நம்மக்கிட்ட இருக்குது. அது என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண பைக் ஹீரோவில். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆக்சுவலாக நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன். ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் 125R. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஐபிஎஸ், இன்னொன்று ஏபிஎஸ், இன்னொன்று கனெக்ட் வேரியண்ட்டு. ஸோ இந்த மூணு வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இன்றைக்கி இருக்கிறது ஏபிஎஸ் வேரியண்ட்டு தான். இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிட்டத்தட்ட இது எங்கேயோ மாடல் பார்த்த மாதிரியே இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக்கு வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். கெஸ் பண்ணியிருப்பீங்க சிலர், பட் சிலருக்கு கெஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் எனக்கு ஆக்சுவலாக என்ன மாதிரி தெரியுதுன்னா, இது வந்து ஒரு Z900 இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைக்கோட கிட்டத்தட்ட ஒரு சின்ன மினி வெர்ஷன் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பெரிய ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Z900 மாதிரியே போகும். ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த Z900 மாதிரியே வந்து போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக ரெட் கலரில், ஒரு ஹெட்லைட் ஃபுல்லாக ஒரு ரெட் ஆகும், டேங்க் வந்து ஒரு டார்க் கிரே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கிரே. ஸோ சம்திங் எல்லாம் ஒரு மிக்சடான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சும்மா தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குது, கம்ப்ளீட்டாக டிஜிட்டலில் வருது. இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ வெயிலில் போனால் சில கரெக்டாக தெரியுமான்னு அந்த மதியான டைம்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் எடுக்கிறது மதியான டைமில் எடுத்துகிட்ருக்கேன், ஒரு 2:30-3 o'clock அந்த ரேஞ்சில் தான் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக விசிபிலிட்டி இருக்குது. நான் ஓட்டி பார்த்தேன், சன்லைட் டேரெக்டாக இங்கே படுறாங்காட்டி நமக்கு வந்து இங்கே மீட்டர் எதுவுமே தெரியாமல் போகும் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியுது. ஃபுல்லாக ஒரு டார்க் தீம் கொடுத்துட்டு இங்கே ஒரு கிரே கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபுல்லி டிஜிட்டலில். உண்மையிலுமே நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூயல் லெவலு, இன்ஜின் வார்னிங்கு, சைட் ஸ்டாண்ட் டவுன், நியூட்ரல், ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், ஏபிஎஸ், ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்துறாங்க. இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், ப்ரோ 125 ஏபிஎஸ் வருமா அப்படின்னு. ஆக்சுவலாக கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா 125லேருந்து ஏபிஎஸ் வரணும், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், இது வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது, இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 125cc வருது. இதோட பவர் அப்படிங்கிறப்ப 11 bhp, டார்க் பொறுத்த வரைக்கும் 10 Nm டார்க். ஸோ டார்க்கும் பவரும் மேலுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு 125cc எவ்வளோ இருக்குமோ கரெக்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏர் கூல்டு இன்ஜின் தான், ஆயில் கூல்டும் கிடையாது, ஐ மீன் இன்டர் கூலர் கிடையாது, ரேடியேட்டரும் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுவோம். கூலிங்க்கு வந்து ஏர் ஃபின்ஸ் மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே ஏர் ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும் இன்ஜின் பொறுத்த வரைக்கும். பவர் நான் ஆக்சுவலாக ஓட்டி பார்த்தேன், பவர் பொறுத்த வரைக்கும் உண்மையிலுமே நல்லா தான் இருக்குது. ஒரு 125cc எவ்வளோக்கு எவ்வளோ மேட்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே நல்லாயிருக்கும் சொல்லலாம். டியூக் 125 விட கொஞ்சம் கம்மி தான் பவர், பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்மல் கமிட்மெண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உண்மையிலுமே இது நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம அப்படியே ஓட்டிக்கலாம் அவ்வளோதான். ஏன்னா 125cc அவ்வளோ ஒன்றும் நமக்கு ஸ்லிப்பர் கிளச் எதாவது தேவைப்படாது. இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஃபைவ் ஸ்பீட் கியர் வருது. இது கொடுக்கறனால உங்களுக்கு வந்து மைலேஜ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவாக இருக்கும், ஓட்டர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா வண்டி இழுத்து இழுத்தெல்லாம் போகாது, கரெக்டாக இருக்கும். ஸோ சிங்கிள் பெடல் தான் வருது, டியூவல் பெடல் கிடையாது, ஒரு சிங்கிள் பெடல் கியர் தான். அப்படியே மடக்கிக்கலாம், அப்படியே மேல் பிரிக்கலாம். டியூக்கில் எப்படி போடுவோம் அந்த மாதிரி, RS 200 டியூக்கு, NS அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கியர் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்ஜின் சவுண்ட் கேட்டிருப்பீங்க. ஸோ இன்ஜின் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்யூராக ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து சைட் மவுண்ட் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, உண்மையிலுமே வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக அந்த வண்டியில் எல்லாமே எல்இடி தான், நீங்கள் வந்து ஹாலஜன் பல்பே எங்கேயுமே பார்க்க முடியாது, ஃபுல்லாகவே எல்இடிக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிட்டி தான். இதோட மைலேஜ் பார்க்குறப்போ ஒரு 60 ஆவரேஜாக, ஒரு சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஓட்டிங்கன்னா ஒரு 60 வந்து கண்டிப்பாக கொடுக்க சான்சஸ் இருக்குது. நான் பார்த்ததில் வந்து 125cc ஆல்மோஸ்ட் நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா 75 எல்லாம் கொடுக்கும், இது வந்து 60 தான் கொடுக்குது. பட் இதில் வந்து கொஞ்சம் பவர் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம், பத்தாவதுக்கு 5 gears கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிரைவிங் வந்து கொஞ்சம் நல்லா பவர் பிக்கப் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த வண்டியோட ஃபோக் பற்றி நான் பேசணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஃபோக்கில் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோக் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த ஃபோக் வந்து கம்மியாக இருக்கும், பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 125cc கேட்டகரியில் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும், பட் இந்த வண்டிக்கு அந்த ஃபோக் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க, அது உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இன்னொன்று, இந்த பைக்கில் வந்து கிக்கர் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம கிக்கர் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 125cc கொடுப்பாங்க, இதுலேயும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து எம்ஆர்எஃப் டயர் கொடுக்குறாங்க. உண்மையிலுமே லைஃப் வந்து உண்மையிலுமே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 120/80 Radii 17. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பெரிய டயர், ஒரு நல்ல டயர் கொடுத்துருக்காங்க. டயர் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து டியூப்லெஸில் தான் வரும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான், அதனால் வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஞ்சர் ஆனால் கூட நீங்கள் கரெக்டாக ஓட்டி ஒரு கொஞ்ச தூரம் வரைக்கும் ஓட்டிகிட்டு போய் நம்ம பொறுமையாக கூட பஞ்சர் ஒட்டிக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 90/90 கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே டயர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. டயரோட லைஃப் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 வரைக்கும் ஓடும், அதுக்கு மேலே டவுட் தான். பட் ஆனால் 20,000 வரைக்கும் ஓடுறங்காட்டி கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏபிஎஸ் ஸ்ட்ரிங் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு கேலிப்பர் யூனிட் இருக்குது, அவ்வளோதான். ரியர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு கிடையாது, ஜஸ்ட் ட்ரம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 700 அந்த ரேஞ்சு தான் வரும், 500 ஒரு 700 வரைக்கும். கேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் சர்வீஸு 500 நம்ம சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நார்மலாக ஒரு ஸ்போர்ட் பைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வண்டி வாங்கிட்டோம்னா பெட்ரோல் விலைக்கு இருக்கிற பெட்ரோல் விலைக்கு நம்ம இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டோம்னா கொஞ்சம் நல்ல மைலேஜும் கிடைக்கும். சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஒரு 500 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது போக இங்கே சுவிட்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹாரனு, இண்டிகேட்டர்ஸு, ஹசார்ட் லைட்டு, ஹை பீம், லோ பீம். ஸோ இதெல்லாம் உண்மையிலுமே ஒரு சுவிட்சு நல்லா குவாலிட்டியான சுவிட்ச் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 10 லிட்டர்ஸ் தான். இதில் நான் நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே சாரி கார்டு கொடுக்கல, பட் சாரி கார்டுக்கு பதில் இங்கே ஒரு நல்ல ஒரு ஃபைபர் மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் லேடிஸ் யாராவது பின்னாடி வந்தாங்கன்னா, ஸோ அவங்களோட துப்பட்டா இல்லைன்னா அவங்க சாரி இது போய் கீழே லாக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். அதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. பின்னாடி வந்து மக் கார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேர் அடிக்காமக்கும், ஏன்னா வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரிக்கும், ஐ மீன் டியூக் மாதிரி R15 மாதிரி கொஞ்சம் ஹைட் ஏறின மாதிரி தெரியும். நார்மலாக ஒரு பேஷன் ப்ரோ இந்த மாதிரி பைக்கில் எடுத்திங்கன்னா 125cc கீழே இருக்க மாதிரிக்கும் சீட்டெல்லாம். பட் இது பார்த்திங்கன்னா அப்வர்ட்ஸ் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் சீட் ஹைட் பண்ண மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் ஸ்டெப் சீட் மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ஒரு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதுமாரிமே ஓகே, நல்லா தான் இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டி லுக் தருது. ஆல்சோ டியூக்கில் வர மாதிரி இந்த டெயில் டிடி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர்ஸ் வர மாதிரி, அது உண்மையிலுமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட இங்கே ஒரு நம்பர் பிளேட் இருந்துச்சுன்னா அதுக்கே லைட் வரும். ஸோ நைட் டைமெல்லாம் வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்பர் பிளேட் நல்லாவே தெரியும். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டெய்ல் லைட் தான். ரெண்டாவது இந்த பைக்கோட சீட்டு வந்து நான் பார்த்ததெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் போகிறீங்க, ரெகுலராக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டிக்கிட்டே இருப்போம் ப்ரோ, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி எடுத்துக்கலாம். உண்மையிலுமே கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு, சீட் கம்ஃபர்ட்டு. ஆல்சோ ரைடிங் பொசிஷன் உண்மையில நல்லாயிருக்கு. சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 790mm தான் வருது, 794 அந்த ரேஞ்சு தான் வருது. ஸோ சீட் ஹைட்டும் வந்து கம்மி தான். ஒரு 5 கைஸ் இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்க்கலாம். 129,000 வருது. ஆல்மோஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 150,000 உள்ளே தான் வருது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி வேணும், ப்ளஸ் மைலேஜ் வேணும், நல்லா ஸ்போர்ட்டி லுக் வேணும்னா கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கலாம். மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாகவே இருக்குது, அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 அந்த ரேஞ்ச் தான் வரும். அதெல்லாம் பார்க்குறப்போ ஓகே, நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளாக இருக்கும் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும். சீட் ஹைட் பார்த்திங்கன்னா அது இவ்வளோ தான், 5.7 feet இருக்கேன். உண்மையிலுமே வந்து நல்லாவே கால் எட்டுது, பர்ஃபெக்டாக இருக்குது வண்டி. நல்லா டிரைவிங் பொசிஷன் இப்படி தான் இருக்கும், அப்ரைட்டாக இருக்கும். ஸோ பிடிச்ச ஓட்டுறக்கெல்லாம் உண்மையிலுமே சூப்பராகவே இருக்கும். இந்த வண்டி வாங்கினா கண்டிப்பாக வாங்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏபிஎஸ் வேரியண்ட் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துங்க, ஏன்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து நான் பார்க்குறேன். இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், இது வந்து இன்ஜின் கட் ஆஃப் சென்சார் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஆஃப் ஆயிரும், சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டி நம்மளால் மூவ் பண்ண முடியாது, அந்த ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஆப்ஷன் தான், அதை அவன் மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான் கைஸ், வேறு ஒரு வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன். பை.